வணக்கம். இயக்குனர் அலுவலகம், மாநில வேளாண்மை விரிவாக்க மேலாண்மை நிலையம், குடுமியான்மலை வழங்கும் தினமொரு தொழில்நுட்ப செய்தியில் இன்று நாம் காண இருப்பது தானியங்களை சேமிப்பதற்காக ஹெர்மெட்டிக் பைகளை பயன்படுத்துவதன் நன்மைகள். தானிய பொருட்களை பூச்சி மற்றும் நோய் தாக்குதலின்றி சேமிப்பது மிகவும் சவாலான காரியமாகும். இச்சிரமத்தை கருத்தில் கொண்டு விவசாயிகள் தங்களுடைய விளைபொருட்களை அறுவடை முடிந்த உடனேயே விற்றுவிடுகின்றனர். அதனால் சரியான விலை கிடைக்காமல் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகின்றனர். இதனை தடுப்பதற்கு ஹெர்மெட்டிக் பைகள் மிகவும் பயனுள்ளதாக உள்ளது. இந்த சேமிப்பு முறையானது வெப்பமண்டல பகுதிகளில் தானியங்களை சரியான ஈரப்பதத்தில் பூச்சி மற்றும் நோய்களின்றி நீண்ட காலம் சேமிக்க உதவி புரிகின்றது. இந்த சேமிப்பு பைகளில் பைக்குள் இருக்கும் ஈரப்பதம், ஆக்சிஜன் மற்றும் கரியமில வாயுவின் அளவானது அப்படியே பாதுகாக்கப்படுகின்றது. இந்த பைகளில் உள்ள உயிரிகளின் செயல்பாடுகள் மூலம் ஆக்சிஜனை உட்கொண்டு கரியமில வாயுவை அதிகப்படுத்தி பூச்சிகள் சுவாசிப்பதற்கு சிரமத்தை ஏற்படுத்தி பூச்சிகள் வளர்வதை தடுக்கின்றது. வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய ஈரப்பதத்தினை ஈர்த்து கொள்வது தடுக்கப்படுவதால் தானியங்கள், பயிர் வகை பயிர்கள், எண்ணெய் வித்து பயிர்கள் ஆகியவற்றின் வாசனை, சுவை, நிறம் இழப்பு ஏற்படாமல் அப்படியே பாதுகாக்கப்படுகின்றது. இந்த சேமிப்பு கலன்களானது பல்வேறு வடிவங்களில், அதாவது ஜிப் முறை மற்றும் முறுக்கி கட்டுதல், பல்வேறு அளவுகளில், அதாவது குறைந்தது 15 கிலோ முதல் 99 கிலோ வரை கிடைக்கின்றது. தானியங்களின் தரம் எந்த ஒரு இரசாயன பொருட்களுமின்றி பாதுகாக்கப்படுகின்றது. இதனால் தானியங்கள் அறுவடையில்லாத காலகட்டங்களில் நல்ல விலை கிடைக்கும் பொழுது விவசாயிகள் விற்று அதிக லாபம் பெறலாம். தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தால் உருவாக்கப்பட்ட இந்த பை அங்கீகரிக்கப்பட்ட விற்பனையாளர் மூலம் சந்தையில் கிடைக்கிறது. இத்தொழில்நுட்பத்தினை பயன்படுத்தி விவசாயிகள் பயனடையுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். நன்றி.